ஓம் சரணாகத தீனார்த்த பொரித்ரான பராயணே சர்வசியார்த்திகரே நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலனுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது சுக்கிரன் வலுத்தவர் இதன் தலைப்பு தலைப்பு போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் நவம்பர் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடங்கியிருக்கிறது இது ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல் விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கான பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள் சுக்கரன் இயற்கை சுபர்களில் ஒருவர் குருவுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சுபகிரகம் துலாம் மற்றும் ரிஷபம் சொந்த வீடுகளாகவும் மீனம் உச்ச வீடாகவும் கொண்டவர் பரணிபூரம் போராடம் இவருடைய நட்சத்திரம் தசைகளில் அதிக வருடங்கள் கொண்டவர் சுக்ரன் தான் இருபது வருஷ தசை மற்ற கிரகங்கள் எதுக்குமே இல்லாத ஒரு வலு இவரை பிருகு என்றும் அழைப்பார்கள் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவி மந்திரம் அறிந்தவர் சுக்கரன் சுக்கராச்சாரியார் அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படக்கூடிய கிரகம் உலக சுகபோகங்கள் அனைத்தையும் தர்றதுக்கான ஒரு கிரகம் யாருன்னா ஒரு சுக்கரன் காசு பணம் செல்வம் செல்வாக்கு எல்லாம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கான மைண்ட் செட்டுங்கிறது எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது பூதம் காத்த மாதிரி நிறைய பேர் பணத்தை காப்பாற்றி மட்டுமே வச்சுட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கார் பெரிய கோடீஸ்வரர் ஒரு கணக்கே இல்லாத அளவுக்கு சொத்துக்கள் ஆனால் அவர் அந்த கோடீஸ்வரர் தன்மையை எங்கேயாவது வெளிப்படுத்தியிருக்காரான்னு கேட்டால் இல்லவே இல்லை தான் நிதர்சனமான உண்மை ரொம்ப சாதாரணமான வேஷ்டிகள் இந்த ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய வேஷ்டியெல்லாம் கட்டிகிட்டு இருப்பார் ரேஷன் கடையில் கொடுக்குற வேட்டியை வாங்கி கட்டிக்குவார் அதாவது ரேஷன் கார்டை வேட்டினா அது உடனே தப்புன்னு அர்த்தம் இல்லை ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் அந்த மாதிரி தான் இருப்பார் சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லுவார் எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு இருபது முப்பது வருடங்களாக இருக்கா எனக்கு அவருக்கும் குழப்பம் இருக்குது ஆனால் இந்த இருபது முப்பது வருடங்களில் அவர் தன்னுடைய கோடீஸ்வர மனப்பான்மையை எங்கேயுமே அவர் வெளிப்படுத்தினதே இல்லை இதுக்கு பேர் புதையில் பூதங்காக்கிறதுன்னு சொல்லுவாங்க காசு இருந்தாலும் அதை அனுபவிக்கிற தகுதியை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கரன் தான் ஒருவருக்கு சுக போகங்களை அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்குற கிரகமே சுக்கரன் அவர் ஒரு லக்ஸீரியஸ் கிரகம் ஆடம்பரமான மாளிகைகள் ஆடம்பரமான வீடுகள் ஆடம்பரமான காரு ஆடம்பரமான பங்களா உலக சுற்றுலா எப்போதுமே அதனை சுற்றி வந்து பத்து பேர் இருக்கணும் புகழ் வெளிச்சம் நம்ம மேலே படணும் அப்படிங்கிற நினப்பு எண்ணங்கள் செயல் சிந்தனை பெரிய இடங்களில் தங்கிறது பளபளப்பான உடைகள் அணியிறது இதெல்லாமே சுக்கரனுடைய கேட்டகரி தான் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வலுவாக இருந்தால் நீங்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபர் அழகுணர்ச்சி மிக்கவர் கலை உணர்ச்சி மிக்கவர் முதல்ல சுக்கரன் எப்படி வலுவாவார் அதையும் பார்த்துடலாம் தனது ஆட்சி வீடுகளிலேயோ உச்ச வீடுகளிலேயோ சுக்ரன் அமர்ந்து லங்கல் லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்டிருந்தார்னா அவர் வலுவாக இருக்கார்னு அர்த்தம் இப்போ மீனத்தில் சுக்கரன் இருந்தால் அவர் உச்சம் வலுவாக இருக்கிறார்னு அர்த்தம் ரிஷபத்தில் சுக்கரன் இருந்தால் அவர் ஆட்சி வலுவாக இருக்கார்னு அர்த்தம் துலாத்தில் சுக்கரன் இருந்தார்னா அவர் ஆட்சி அல்லது மூலத்திரிகோணம் இந்த ரெண்டு வலுவில் உன்னை அடைந்திருப்பாருங்கிறது அர்த்தம் அதே மாதிரி சுக்கரனுக்கு திக்பலம் அப்படிங்கிறது நாலாம் வீட்டில் கிடைக்கும் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கார்னா அவர் அங்கே ஒரு வலுவை அடைகிறார்னு அர்த்தம் இது போக இன்னும் ஒரு வலு சுக்கரனுக்கு உண்டு பன்னெண்டாம் வீட்டில் மறைமுகமாக வலுப்பெறக்கூடிய கிரகம் சுக்கரன் சுக்கரனுக்கு மூணாம் வீடு தவிர வேறு எங்கே இருந்தாலும் ஒருபடியாக வேலை செஞ்சுடுவார் அதே மூணாம் இடத்துல ஆட்சி உச்சமாக இருந்தார்னா அங்கேயும் வேலை செஞ்சுடுவார் இந்த பன்னெண்டாம் இடத்துல வலுப்பெற பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறத மறைவு ஸ்தானங்கள்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த பன்னெண்டாம் இடத்துல வலுப்படுற ஒரு கிரகம் சுக்கரன் உங்கள் லக்னத்துக்கு சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலும் குறைந்தபட்ச சுகபோகங்களை அனுபவிக்க உங்களை தூண்டிக்கிட்டே இருப்பார் ஐன சயன போக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போதும் ஒரு ஜாதகருக்கு சௌபாக்கியங்களை அனுபவிக்கும் யோக்கதை உண்டாகும் ஒரு நல்ல காரணிங்க வச்சுருக்கீங்களா சுக்கரன் உங்களுக்கு நல்லா இருக்கான்னு அர்த்தம் பெரிய பங்களாவில் தங்கியிருக்கீங்களா சுக்கரன் உங்களுக்கு நல்லா இருக்கான்னு அர்த்தம் நிறைய விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை அணுவித்து மகிழ்கிறீர்களா அதை வந்து நீங்கள் அனுபவிக்கிறீங்களா லைஃப்பில் உங்களுக்கு சுக்ரன் வலுத்திருக்காருன்னு அர்த்தம் கவர்ச்சிகரமான மனிதராக இருக்கீங்களா சுக்கரன் உங்களுக்கு வலுவாக இருக்காருன்னு அர்த்தம் கலை ரசனை கொண்டவர்களாக இருக்கீங்களா சுக்கிரன் உங்களுக்கு வலுவாக இருக்காருன்னு அர்த்தம் சிலரில் பார்த்தீங்கன்னா எப்போதும் பாடல் பாடிக்கிட்டே இருப்பாங்க வாய் முனு இருக்கும் அவங்களுக்கு சுக்கரன் வலுவாக இருக்காருன்னு அர்த்தம் கலை நிகழ்ச்சிகள் அதிகம் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா கல்யாண வீடு சந்தோஷமான இடங்கள் திருவிழாக்கள் ட்ராவல்ஸ் பண்ணுறது அடிக்கடி பிரயாணத்தின் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறது அது ஆன்மீக சுற்றுலாவாக இருந்தாலும் சரி சாதாரண சுற்றுலா இருந்தாலும் சரி நிறைய சுற்றுலா போகணுங்கிற விருப்பத்தை கொடுக்கறது அடிக்கடி ட்ரெஸ் வாங்கிறது நிறைய காலனிகள் வாங்கிறது நிறைய வாட்ச் மாதிரியான பொருட்கள் வாங்குறது நகை நட்டில் ஆசைப்படுறது தன்னை அலங்காரப்படுத்தி கொள்ள விரும்புவது பத்து பேர் என்னை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்குறது எல்லாமே சுக்கரன் தான் சுக்கரன் வலுத்தவர்களுக்கு இந்த யோகங்களை அவர் கிடைக்கத் தருகிறார் கிடைக்கப் பெறுகிறார் மற்ற கிரகங்களின் தன்மைகளை பொறுத்து அவர்கள் வசதி மிக்க வாழ்க்கையை வாழ்வதற்கு அவங்களை தயார்படுத்துறார் ஆடம்பரமான காரு பங்களாலாம் கிடைக்கணும்னா சும்மா கிடைக்காது இல்லைங்களா அதுக்குண்டான காசு பணத்தை நம்ம சம்பாதிக்க வேண்டிய யோகத்தை கொடுக்கும் இயற்கை சுபர்களில் ஒருத்தர் சுக்கரன் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அப்போ குரு பகவான் ஒருவருக்கு பணத்தை கொடுத்து அதை பதுக்கி வைக்கும் யோகியை தருவார் அதே நேரத்தில் சுக்கர பகவான் ஒருவருக்கு செல்வாக்கையும் சொல்வாக்கையும் கொடுத்து அதை அனுபவிக்கிற யோகிதை கொடுப்பார் இந்த அனுபவிக்கிற யோகிதை அப்படிங்கிறத இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னே சொல்லலாம் ஒருவருக்கு காசு பணம் இருக்கிறதுனாலயே அவர் கோடீஸ்வரர் என்று அறியப்பட்டாலும் கூட அதில் அவர் எவ்வளவு தூரத்துக்கு அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரிய பொருள் ஈட்ட சிக்கனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் எல்லாருமே சிக்கனமாக இருந்துவிட்டால் இந்த நாட்டில் எந்த தொழில் நிறுவனம் வளரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு கார் தயாரிக்கிற கம்பெனி என்னாகும் ஒரு துணி தயாரிக்கிற கம்பெனி என்னாகும் ஒரு நகை தயாரிக்கிற கம்பெனி என்னாகும் நீங்கள் எல்லாருமே சிக்கனமாக ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம் சாப்பிட்டா போதும் கந்தையானாலும் கசக்கி கட்டுங்கிறது மாதிரி கிழிஞ்ச துணியாக இருந்தாலும் தச்சு தச்சு திரும்பி போட்டுக்குவோம் என்கிட்ட காசு பணம்லாம் இருக்குது ஆனால் நான் செலவு பண்ண மாட்டேன்ட்டு எல்லாருமே சொல்லிட்டான் பணம்ங்கிறது உருண்டோடிகிட்டே இருக்கணும் ஒரு இடம் தண்ணியிலே நில்லாத உலகினிலே உருண்டோடிடும் பணம் புரிஞ்சுங்களா அது ஓடிட்டே இருந்தால் தான் உலகம் இயங்கும் ஒரே இடத்துல மொத்தமாக தேங்கிடுச்சுன்னா இயங்காது அப்போ இந்த உலகத்தை இயக்குவதில் சுக்கரனின் பங்களிப்பு ரொம்ப இன்றியமையாதது ஒரு ஆணும் பெண்ணும் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் படைச்சு கவர்ச்சியை தூண்டிவிட்டு அவர்களின் கலவியினால் உயிர்களை உருவாக்கும் தன்மை கொண்ட கிரகம் சுக்கரன் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு ஈர்ப்பே இல்லைன்னா இவங்க உயிர்கள் தோன்றது எப்படி அது என்ன உயிராக இருந்தாலும் ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் மேலே ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தணும் இல்லையா அந்த ஈர்ப்பை தரும் கிரகம் சுக்கரன் நம்ம வாசனை திரவியங்களை அதிகமாக உபயோகப்படுத்துறது சுக்கரன் வளர்த்தவர்கள் தான் பண்ணுவாங்க சுக்கரன் வலுத்தவன் சுகவாசி இதான் ஒரே பாயிண்டில் சொல்லணும்னா சுகங்கள் அனைத்தையும் அனுபவிப்பதற்கும் இந்த உலக இயக்கம் தொடர்ந்து நடைபெறுவதற்கும் இந்த தனம் என்கின்ற செல்வம் செல்வாக்கு ஒருவரிடமிருந்து மற்றவரிடத்துல பாசாகி நகர்றதுக்கும் அதன் மூலம் தொழில்களின் வளர்ச்சிக்கும் ஆடம்பர மாளிகைகள் கட்டப்படுவதற்கும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கப்படுவதற்கும் அனுபவிப்பதற்கும் விலை உயர்ந்த நகை நடுக்கள் வாங்கப்படுவதற்கும் அனுபவிப்பதற்கும் காரக கிரகம் சுக்கரன் குரு மட்டுமே ஒரு ஜா குடும்பத்தில் வாழ்த்துருந்தாருன்னா சாமியார் வாழ்க்கை தான் இருக்கும் இந்த ஆசிரமம் கட்டிக்கிட்டு சன்னியாசி மாதிரி அப்படியே காவியை கட்டிகிட்டே வாழ்ந்துட்டு போயிடலாம் அது மற்றவர்களுக்கு உபயோகமே இல்லாமல் போயிடுவேன் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் இருக்கார் அவர் கோடி கணக்கில் சொத்துக்கள் சேர்க்கிறார்னா அதுலேருந்து லட்சங்கள் அளவுலையாவது வெளியில் வரணும் எல்லாமே அவரே வந்து உள்ளே வச்சுட்டாருன்னா அதில் அவர் கோடி கோடியே சம்பாதிச்சு எந்த புண்ணியமும் இல்லாமல் போய்டும் புரியுதுங்களா சிறு அளவில் சம்பாதிக்கிறவங்களை இருந்து பெரும் அளவில் சம்பாதிக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே செலவு பண்ணணும் இந்த செலவு பண்ணும்போது தான் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு பொருள் சுழற்சி அப்படிங்கிறது ஏற்படும் இந்த செலவை தூண்டிவிடும் கிரகம் சுக்கரன் செலவை தூண்டி விடுறாரு செலவை தூண்டி விடுறான்னு அவர் சொன்னாலும் வரவு வந்தால் தானே நம்மளால் செலவு பண்ண முடியும் அப்போ வருமானத்தை தருவதற்கான தகுதியும் சுக்கரனுக்கு உண்டு இனக்கவர்ச்சி மிக்கவர்களே உருவாக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் எதிர்பாலினரிடத்தில் ஈர்ப்பை உருவாக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அதனாலேயே நிறைய வந்து கலப்பு இனங்கள் உருவாவதற்கும் காதல் உருவாவதற்கும் காரக கிரகமாக சுக்கரன் இருப்பார் காதல் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் சுக்கரனுடைய பூர நட்சத்திரத்தை கொண்டு ஒழிச்சு வச்சிருக்கிறது சூட்சமும் இதுதான் புரியுதுங்களா காதல் ஸ்தானம் அப்போ காதல் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈர்ப்பு இருக்கணும் உலகம் பல்கி பெருகணும் பணம் ஒரே இடத்துல செல்வம் தேங்காமல் பலருக்கு அது உபயோகமாகணுங்கிற விதி கொண்ட கிரகம் சுக்கரன் வாழ்க்கைனா வாழ்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்காகத்தான் நம்ம பிறந்திருக்கிறோங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுத்து அதன் மூலம் வாழ்வியல் சந்தோஷங்களை அனுபவித்து இதுதான் லைஃப் அப்படிங்கிற எண்ணங்களை தரக்கூடிய கிரகம் சுக்கரன் சுக்கரனுடைய பங்களிப்புங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு இருபத்து இருபது வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் வேலை செய்யும் இந்த இருபது டு அறுபதுங்கிற நாற்பது வருஷத்தில் சுக்கரன் இருந்தார்னா ஒரு நல்லது நாற்பது அறுபதுங்கிறது கூட கொஞ்சம் அதிகம்தான் ஒரு ஐம்பது வயசு அப்படிங்குறதான் எடுத்துக்க முடியும் இந்த காலகட்டத்தில் சுக்கரன் ஒருவருக்கு சரியாக செயல்பட்டார்னா மட்டும்தான் வாழ்வியல் சந்தோஷங்களை முழுமையாக அனுபவிக்க முடியும் வாழ்க்கை சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத பத்து வயசில் சுக்கரன் வந்தாலும் புண்ணியம் இல்லை தான் குட்டி சுக்கரன் சொல்லுவாங்க அதே மாதிரி முட்டி தேஞ்சு போய் கை கழுத்துக்கு நரம்பெல்லாம் தேஞ்சு போய் டாக்டர் உதவி இல்லைன்னா வாழவே முடியாதுங்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்தார்னாலும் பிரயோஜனம் இல்லை புரியுதுங்களா சரியான பருவத்தில் சுக்கரன் வர வேண்டியது அவசியம் உங்கள் ஜாதகத்தில் மீனத்தில் சுக்கரன் இருந்தாலும் ரிஷபத்தில் இருந்தாலும் துலாத்தில் இருந்தாலும் உங்கள் லக்னத்துக்கு நான்காம் இடத்துல இருந்தாலும் சுக்கரன் உங்கள் ஜாதத்தில் வலுவாக இருக்கான்னு அர்த்தம் சில நிலைகளில் உங்கள் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது கூட சுக்கரன் நல்ல பலனை நல்ல பவரை செய்யக்கூடிய தன்மை கொண்டவராக இருப்பார் ஸோ அதுலேயும் கூட நீங்கள் வசதி வாய்ப்புகளை அனுபவிக்க முடியும் நல்ல தோற்ற அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் ஏன்னா நமக்கு ஆப்போசிட் செக்ஸை ஈர்க்கணுமே அதுக்கு உண்டானபடியான நல்ல தோற்றத்தை கொடுப்பார் நாகரீகமாக உடை அணி வைப்பார் எப்போதும் வாசனை திரவியங்களை உபயோகப்படுத்த வைக்கிறவர் அதை அனுபவிக்க வைக்கிறவர் கலைகள் இயல் இசை நாடகம்ங்கிற மாதிரியான துறைகளில் ஈடுபட்டு வெற்றி பெற வைக்கிறவர் சிறந்த நடிகர்களை தோற்றுவிக்கிறவர் நடிகைகளை தோற்றுவிக்கிறவர் அழகுணர்ச்சி மிக்க பொருள்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தை தர்றவர் அதை படைக்கிறவர் அதை அனுபவிக்க வைக்கிறவர் சுகரன் சுக்கரன் வழுகிறதுங்கிறது ஒரு மனிதனுக்கு சுக போகங்களை அனுபவிப்பது அதாவது போகம் அப்படிங்கிறதுல அனைத்து விதமானத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அளவறிந்து பயன்படுத்தி கொண்டால் சுக்கரனே சுபிட்சங்களின் காரக கிரகம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்